ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அகெயின் நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் இந்த டெலஸ்கோப் பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இந்த ஹனிகோம் மாதிரி இருக்கிற இந்த டெலஸ்கோப் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சயின்டிஸ்ட் வந்து கொடுத்துருந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டெலஸ்கோப் வந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மைல்ஸ் தாண்டி இருக்கிறதா சொல்கிறாங்க எர்த்துலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெலஸ்கோப்போட மெயின் கோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பில்லியன் மைல்ஸ் அப்பாற்பட்ட உள்ள திங்ஸை தான், ஸ்பேஸில் உள்ள இது தான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து தயாரிச்சிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய டெலஸ்கோப்பும் சயின்டிஸ்ட் வந்து தயார் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய அளவு, இவ்வளோ வந்து மைனூட்டாக பார்க்குற அளவுக்கு உள்ள டெலஸ்கோப்பை தயாரிச்சிருக்காங்க. இதில் உள்ள மிரர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, ரொம்ப வந்து ஆழ்ந்து பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ கூர்மையாக பார்க்குற அளவுக்கு திறமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1.5 மைல்ஸ் தள்ளி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பேஸோட காஸ்மிக் ஹிஸ்ட்ரி பற்றி ஆராயறதுக்கு தான் இதை மெயினாக மனுஷங்க வந்து, அதாவது ஹியூமன்ஸ் வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இதை வந்து ரிசர்ச் பண்ணி தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இப்போ வரையுமே சயின்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இந்த டெலஸ்கோப் மூலமாக நிறைய டேட்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், முக்கியமாக நம்மளோட ஒரிஜின் அப்படி தெரியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இவ்வளோ அழகான கோல்டன் கலரில் இருக்கிற இந்த டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மேலே ஸ்பேஸில் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, எப்படி ஒரு பைக் பார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு பார்க் பண்ணுறதுக்கு அந்த ஆர்பிட், அது இருக்கிற அந்த ஆர்பிட் வந்து பார்த்திங்கன்னா லாங்ரேஜ் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. லாங்ரேஜ் பாயிண்ட் 2 ஸ்பேஸில் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட எர்த் அண்ட் சன்னோட கிராவிடேஷனல் புல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது பேலன்ஸ் பண்ணுற விதமாக இந்த டெலஸ்கோப் அங்கே செலுத்தலாம், செலுத்துறது தான் கரெக்டுன்ற மாதிரி அங்கே வச்சுருக்காங்க சயின்டிஸ்ட் வந்து அந்த இதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெலஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய மிரர்ஸ் இருக்குது, ஒன்று ப்ரைமரி மிரர்ஸ் அண்ட் செகண்டரி மிரர்னு இருக்குது. இது வந்து இன்ஜினியர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணி கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க. இது தயாரிக்கிறதுக்கு வந்து மினிமம் 3 மந்த்ஸ், அதாவது தயாரிக்கிறது மீன்ஸ் இதை வந்து செட் பண்ணி அலைன் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் உள்ள அந்த மிரர்ஸில் உள்ள மைக்ரோஸ்கோப்பிக் அந்த இது பார்த்திங்கன்னா, டெலஸ்கோப்பில் உள்ள இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ மைனூட்டாக ஒரு ஹியூமன் ஹேரோட வித்தை கூட சொல்கிற அளவுக்கு, அவ்வளோ மைனூட்டாக சொல்கிற அளவுக்கு திறமை உள்ள டெலஸ்கோப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெலஸ்கோப்பை வச்சு பெரிய பெரிய இதெல்லாம் வெளிக்கொண்டு வரலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஸ்பேஸ் வண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த டெலஸ்கோப் பற்றி பார்க்கலாம்.